அனைவருக்கும் வணக்கம். ஏழ்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம லக்னம், அட்சய லக்னம். இந்த வருடம் பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு முக்கியமாக குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்குன்னு சில நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வருஷம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டங்கள் மனம் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமான கட்டாயம் இருக்கும். சனியுடைய தொடர்பில் பார்வை பலத்தோடு இருக்கிறதுனால அங்கே கணவன் மனைவிக்குள்ளே உடைய கருத்து வேறுபாடுகள், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வதற்கான வழிவகைகளை உங்களால் நிச்சயமாக செய்து கொள்ள முடியுங்க. ஏன்னா அதுக்கான சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய தன்மைகள் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகளில் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குழந்தைகளுடைய பலன்கள் அல்லது மார்க்கு அல்லது அவங்களுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இதுவரையும் குடும்பத்தில் இருந்த கணவன் மனைவிக்கு ஒற்றுமை குறைபாடுகள், பிரிவினைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வருடங்கள் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் வயிற்று உபாதைகளில் தவிச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க. அந்த வயிற்று உபாதைகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வேறு ஏதாவது தொழில் சார்ந்த நிகழ்வுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த நேரம் அவ்வளோ உசிதமானது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக, ஏன்னா உங்களுடைய வாக்கு வன்மை இந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சு கட்டுப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சர்வீஸ் ஓரியன்டாக சில விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெண்களுக்கே உண்டான கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக நீங்கள் வழிபடக்கூடிய இறைவன் யார், அல்லது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அது கடனாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, திருமண தடையை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த வாழ்க்கை துணை இந்த நேரத்தில் அமையாது. எத்தனை ஜாதகங்கள் வந்தாலும் பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வு உங்களுக்கு அமையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பொருத்தத்திற்கு 30 வயசு கடந்துட்டீங்க அப்படின்னா பொருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஜாதகத்தை பாருங்கள், பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த இடர்பாடுகள், சிக்கல்கள், சங்கடங்கள் இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அது முக்கியமாக போராட்டமான ஒரு சூழ்நிலை, எதிர்ப்புகள் எல்லா சைடுலேருந்தும் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். திருஷ்டி தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் குடும்பத்தோடு போயிட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமாக கைவலி, கால்வலி, உடல் சோர்வு அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருக்கும். நம்மளை வீட்டில் யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு காஃபி போட்டு தரமாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதற்கான ஒரு தீர்வுங்கிறது இந்த வருடம் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்ல பலன்களை சந்திக்கிறதுக்கு இந்த வருடம் நீங்கள் யாரை வழிபாடு செய்யணும்? குஜாம்பிகை அப்படிங்கிற பெயரில் அம்பாள் எங்கே இருக்காங்களோ அங்கே வழிபாடு செய்யுங்க. ஏன்னா அது பால குஜாம்பிகையாக இருக்கலாம், அமிர்த குஜாம்பிகையாக இருக்கலாம். இந்த மாதிரி குஜாம்பிகைக்கு பேர் நிறைய இருக்குது. அந்த குஜாம்பிகைங்கிற திருநாமத்துடன் இருக்கக்கூடிய அம்பாளை, உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு நல்ல சாதகமான முன்னேற்றமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. குஜாம்பிகைக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பிச்சிப்பூ மலர்களால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் நிச்சயமாக உண்டு. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.